முக்கிய செய்திகள். மின்சார கட்டண உயர்வை குறைக்க வலியுறுத்தி திருவண்ணாமலையில் கேப்டன் விஜயகாந்த் பங்கேற்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் தேமுதிகவினர் அறப்போர். தங்க நகை மீதான வரி உயர்வை ரத்து செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும். நகை வியாபாரிகளிடம் மத்திய அரசு உறுதியளித்ததால் போராட்டம் வாபஸ். மும்பை தாக்குதல் தீவிரவாதி ஹபீஸ் சையதை காப்பாற்ற முயற்சிப்பதா? பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை. முத்தூட் நிதி நிறுவன ஊழியரை தாக்கி தங்க நாணயங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திருப்பம். ஊழியர்களை கொள்ளையடித்துவிட்டு நாடகம் ஆடியது அம்பலம். வணக்கம். விரிவான செய்திகள். அதிமுக அரசு வரலாறு காணாத அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருப்பதை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருவண்ணாமலையில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட தேமுதிக சார்பில் நாளை திருவண்ணாமலை அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை கண்டித்தும் கட்டண உயர்வை வாபஸ் பெற கோரியும் கண்டன உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் திருவண்ணாமலையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேப்டன் விஜயகாந்த் படம் பொறித்த விளம்பர பேனர்கள் நகர் முழுவதையும் அலங்கரித்துள்ளன. திருவண்ணாமலை செல்லும் கேப்டன் விஜயகாந்திற்கு மாவட்ட எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்க தேமுதிக நிர்வாகிகள் தயாராகி வருகின்றனர். சென்னையில் தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் தலைமையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், கோவை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஜெயலலிதா அரசின் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தங்கத்தின் மீதான கலால் வரி உயர்வை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உறுதியளித்துள்ளார். இதையடுத்து நகைக்கடை வியாபாரிகள் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் மீதான சுங்கவரி உயர்வு, இறக்குமதி தீர்வை ஆகியவற்றை கண்டித்து நாடு முழுவதும் கடந்த 20 நாட்களாக நகை வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தமிழக நகைக்கடை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி உட்பட 26 மாநிலங்களிலிருந்து நகைக்கடை வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகள் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை இன்று சந்தித்து தங்கத்தின் மீதான வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். அப்போது இதுபற்றி பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக பிரணாப் முகர்ஜி வாக்குறுதி அளித்தார். இதைத் தொடர்ந்து நகைக்கடை வியாபாரிகள் தாங்கள் நடத்தி வரும் எல்லாவித போராட்டத்தையும் கைவிடுவது என முடிவு செய்துள்ளனர். நிதித்துறை விவாதம் வருகின்றது 24ஆம் தேதி அன்று உங்களுடைய இது வரும்பொழுது, உங்களுடைய விவாதம் வரும்பொழுது உங்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று வாய்மொழி உத்தரவாதம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் விவாதம் முடியும் வரை, இது ஒரு தீர்வு ஏற்படும் வரை கலால் வரித்துறையிடம் உங்களுடைய பெயர் பதிவுகளை செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வரி சுமத்தப்பட்டதை மக்களிடம் வசூல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன இந்த வாய்மொழி உத்தரவாதம் மிக நிறைவாக இருந்தது. ஆகவே இந்த நிமிடம் முதல் எங்களுடைய அனைத்து போராட்டங்களும் ரத்து செய்து எங்களுடைய சகாக்களுக்கு அல்லாமல் அவர்களுடைய பணிக்கு இல்லம் திரும்ப பணிக்கு செல்ல வேண்டும் என்று அனைவருக்கும் நாம் உத்தரவிட்டுள்ளோம். மத்திய அரசுக்கும் இராணுவத்திற்கும் இடையே சுமூக உறவு இல்லை என்பது பல்வேறு சம்பவங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி குற்றம் சாட்டியுள்ளார். தனது வலைத்தளத்தில் இது தொடர்பாக குறிப்பிட்டுள்ள அவர், இராணுவத்தின் 2 படைப்பிரிவுகள் டெல்லியில் குவிக்கப்பட்டது குறித்த தகவல்கள் மத்திய அரசிற்கும் இராணுவத்திற்கும் எப்போதும் சுமூக உறவு இருந்தது இல்லை என்பதை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது இராணுவ வட்டாரங்களில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தலைக்குனிவை ஏற்படுத்தும் இத்தகைய தகவல்கள் மிகவும் ஆபத்தானது என்றும் அத்வானி குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி செய்தித்தாள்களில் இராணுவ விவகாரங்கள் வெளியானது என்றும்,
அதன் தொடர்ச்சியாக 5ஆம் தேதி முதல் பல தகவல்கள் வெளியிடப்பட்டு வருவது பாதுகாப்பில் அச்சத்தை ஏற்படுத்தும் என்றும் அத்வானி தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தளபதி வி கே சிங் தெரிவித்து வரும் தகவல்களால் மத்திய அரசுக்கும் ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதி ஹபீஸ் சையத்துக்கு எதிரான ஆதாரங்கள் பாகிஸ்தானிடம் உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா கூறியுள்ளார். ஹபீஸ் சையதை பிடித்துக் கொடுப்போருக்கு 50 கோடி ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவிப்பு குறித்து இன்று டெல்லியில் பேட்டி கொடுத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா, மும்பை தாக்குதல் தொடர்பான அனைத்து சம்பவங்களிலும் ஹபீஸ் சையத் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். இதனை மறுப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனக்கு உள்ள பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக இந்தியா வரும் பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியுடன் ஆலோசனை செய்யப்படும் என்றும் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். Well, you know, we have been repeating ad nauseam that the dossier that the Home Minister of India has provided to the government of Pakistan contains every detail of Hafiz Saeed's involvement in the planning and the execution of the terrorist attack on Mumbai. So no amount of denial would exonerate them. இதனிடையே கிருஷ்ணா அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம், சயீதுக்கு எதிரான உறுதியான ஆதாரங்கள் எதையும் இந்தியா தரவில்லை என்றும் உறுதியான ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் கூறி தீவிரவாதியை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது பற்றி முடிவு செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முதலாவது அணு உலை இன்னும் 1 மாதத்தில் செயல்பட துவங்கும் என்றும் அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் 967 மெகாவாட் மின்சாரம் முழுவதையும் தமிழ்நாட்டிற்கே கொடுப்பதற்கு பிரதமரிடம் வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கைக்கு செல்லும் எம்பிக்கள் குழுவில் அனைத்து கட்சியினரும் இடம்பெறுவது பற்றி மத்திய அரசு ஆலோசித்து வருவதாகவும் அது பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்பது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த நாராயணசாமி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு யாரை வேட்பாளராக நிறுத்துவது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அனைவரும் அமர்ந்து பேசி ஒருமித்த கருத்தோடு யார் வருவது என்பதை முடிவு செய்வார்கள். இதுவரை எந்த பெயரும் அவர்கள் கவனத்தில் இப்பொழுது அவர்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கவில்லை. அதற்கு சில நாட்களாகும். மேலும் இந்தியாவில் ராணுவ புரட்சி வெடிக்க இருந்ததாக விஷமத்தனமான செய்திகளை பரப்பி வரும் ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாராயணசாமி எச்சரித்தார். முத்தூட் பின்கார்ட் நிறுவனத்தின் 2.5 கிலோ தங்க நாணயங்களை ஊழியர்களே கொள்ளையடித்துவிட்டு கடத்தல் நாடகம் ஆடியது அம்பலமாகியுள்ளது. தங்க நாணயங்கள் கொள்ளை வழக்கில் ஊழியர் உட்பட ஆட்டோ ஓட்டுநர் இருவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட முத்தூட் பின்கார்ட் ஊழியர் செந்தில்குமார் கோவையில் இருந்தபோதே நிறுவனத்திற்கு தெரியாமல் தங்க நாணயங்களை விற்று மோசடி செய்து வந்துள்ளதை விசாரணையில் போலீசார் கண்டறிந்தனர். 5 வருடமாக நிறுவனத்தில் பணியாற்றிய அவர், எந்தவித தணிக்கையும் இன்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிளை நிறுவனங்களுக்கு தங்க நாணயங்களை பிரித்துக் கொடுக்கும் பணியில் இருந்து வந்துள்ளதால் அவரது மோசடி வெளியில் தெரியாமல் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முத்தூட் பின்கார்ப் நிறுவனம் கணக்கு தணிக்கை செய்ய இருக்கும் செய்தியை அறிந்த செந்தில்குமார் மோசடி செய்து விற்ற 3 கிலோ தங்க நாணயங்களை கணக்கில் கொண்டு வருவதற்காக 272 கிராம் நாணயங்களோடு சென்னைக்கு வந்து இந்த கொள்ளை நாடகத்தை நடத்தியுள்ளார் என்பதையும் போலீசார் கண்டறிந்தனர். தங்க நாணயங்களை விற்றதன் மூலம் கிடைத்த பணத்தில் கோவையில் நிதி நிறுவனம், வடசரவாக்கத்தில் உணவகம் ஒன்றை நடத்தி வந்துள்ள செந்தில்குமார் பல்லடத்தில் கோழிப்பண்ணை அமைக்க நிலம் வாங்கியுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. செந்தில்குமாரின் கொள்ளை நாடகத்திற்கு உடந்தையாக இருந்த ஆட்டோ ஓட்டுநர் அப்பாதுரை, அவரது நண்பர் ராஜு ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 272 கிராம் தங்க நாணயங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பாஜக ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக அந்த கட்சியின் தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற பாஜக கட்சி ஊழியர்கள் கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் தேசிய தலைவர் நிதின் கட்காரி, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்று வரும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில் பொருளாதாரத்தில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார். அங்கு தொழில்துறை வளர்ச்சியும் தனி மனித வருமானமும் சிறந்த முறையில் இருந்து வருகிறது என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இறுதியில் இந்திய கனவு திட்டம் 2025 ஆண்டிற்கான மாஸ்டர் பிளான் திட்டத்தின் கீழ் நாட்டின் வளர்ச்சிக்காக பாஜக பாடுபட்டு தன்னிறைவடைந்த நாடாக மாற்ற பாடுபடும் என்றும் நிதின் கட்காரி அப்போது தெரிவித்தார். इंडिया विजन 2025 ये भारतीय जनता पार्टी का एक मास्टर प्लान जो देश के विकास का है, देश को सुखी, समृद्ध, संपन्न और शक्तिशाली बनाने वाला है। हिंदुस्तान को दुनिया की एक महाशक्ति बनाने का जो हमारा सपना उसके साथ जुड़ा हुआ है, हम लोग निश्चित रूप से उसको पूरा कर सकेंगे, पूरा करेंगे, ऐसा वचन मैं आप सबको देता हूँ। கடத்தப்பட்ட இத்தாலியரையும் பிஜு ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினரையும் விடுவிக்க ஒடிசா மாநில அரசுக்கு புதிய நிபந்தனைகளை மாவோயிஸ்டுகள் விதித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கு ஆடியோ கேசட் ஒன்றை அவர்கள் அனுப்பியுள்ளனர். அதில் ஒடிசா மாவோயிஸ்ட் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சவ்யசசி பாண்டா சிறையிலிருந்து விடுவிப்பதாக அரசு அறிவித்த 27 பேரில் இடம்பெற்றுள்ள 7 மாவோயிஸ்டுகளை 96 மணி நேரத்திற்குள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே அறிவித்தபடி தங்களது 13 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தமது பிரதிநிதிகளோடு ஒப்பந்தம் ஒன்றை மாநில அரசு செய்து கொள்ள வேண்டும் என்றும் கேசட்டில் அவர் தெரிவித்துள்ளார். இவற்றை செய்ய மறுத்தால் இத்தாலி சுற்றுலா பயணி போசஸ்கோவை விடுவிக்காமல் கொன்றுவிடுவோம் என்றும் கேசட்டில் சவ்யசசி பாண்டா மிரட்டல் விடுத்துள்ளார். இதனிடையே 27 பேரை விடுவிப்பதாக அறிவித்துள்ள ஒடிசா அரசின் நடவடிக்கை தவறான முன்னுதாரணம் என மத்திய உள்துறை அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது. இத்தாலிய சுற்றுலா பயணி போசஸ்கோ 24 நாட்களாகவும், சட்டமன்ற உறுப்பினர் ஜினாகிகாகா 12 நாட்களாகவும் மாவோயிஸ்டுகளின் பிடியில் சிக்கியுள்ளனர். இதனிடையே பீகாரில் ஒரு வனத்துறை அதிகாரி, 3 வனக்காவலர்கள் ஆகியோரை மாவோயிஸ்டுகள் கடத்தியுள்ளனர். அவர்களை விடுவிக்க வேண்டுமெனில் 10 லட்சம் ரூபாய் பிணையத்தொகை தர வேண்டும் என்றும் மாவோயிஸ்டுகள் நிபந்தனை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் புனித வெள்ளி ஊர்வலம், கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. ₹3.5 கோடி மதிப்புள்ள வெள்ளியுடன் மாயமாகிய வடமாநில நகை வியாபாரி, சேலத்தில் நடந்த நூதன மோசடி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.